என்னுடைய பெயர் ஆனி ஃப்ளோரன்ஸ் அம்மு. என்னுடைய புனை பெயர் பிரியசகி. பேசிக்காக நான் வந்து ஒரு டீச்சர், மெயின் ஸ்ட்ரீம் டீச்சர், நார்மல் ஸ்கூலில் ஒரு அறிவியல் ஆசிரியராக இருக்கேன். அது தவிர நான் ஒரு எழுத்தாளர். இது வரைக்கும் ஒரு 5 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். கல்வி உளவியல் சார்ந்து ஒரு 3 புத்தகங்கள், ஒரு சிறுகதை தொகுப்பு, ஒரு மொழிபெயர்ப்பு நூல், கட்டுரை நூல், இது எல்லாமே என்னுடைய படைப்புகள். இது 2 புத்தகங்கள் நானும் ஃபாதர் ஜோசப் ஜெயராஜ் அப்படிங்கிற ஒரு உளவியலாளரும் சேர்ந்து, கசக்கும் கல்வியும் கற்கண்டாகும், நன்மைகளின் கருவூலம், இந்த 2 புத்தகங்கள் எழுதியிருக்கோம். கசக்கும் கல்வியும் கற்கண்டாகும்ன்றது ஒரு முழுமையான கற்றல் குறைபாடுகள் பற்றின ஒரு நூல், டிஸ்லெக்ஸியா அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றல் குறைபாடுகள் பற்றிய ஒரு நூல். நன்மைகளின் கருவூலம் வந்து பேரண்டிங் சைக்காலஜி, குழந்தை வளர்ப்பு உளவியல் நூல். இது தவிர கண்டேன் புதையலை வந்து மல்டிப்புள் இன்டெலிஜென்ஸ் பற்றின ஒரு நூல். நம்மக்கிட்ட என்ன திறமைகள் இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த திறமைகளை வளர்த்தெடுத்தா என்ன ஆகும், எப்படி நம்ம வந்து நம்மளை வளர்த்தெடுக்க முடியும், இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பயனுள்ள குடிமக்களாக வாழ முடியும் அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தரும் முதல்ல தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்புறம்தான் நம்ம பெற்றோராக இருந்தால் நம்ம பிள்ளைங்களை அவங்களோட திறமைகளில் ஊக்குவிக்க முடியும், ஆசிரியர்களாக இருந்தால் நம்மளுடைய மாணவர்களோட திறமையை ஊக்குவிக்க முடியும். ஸோ இது வந்து என்னுடைய புத்தகங்கள். சிறுகதை தொகுப்பும் வந்து இது மாதிரியான உளவியல் சார்ந்த சிறுகதைகள், நிறைய சிறப்பு குழந்தைகளை பற்றிய சிறுகதைகள் இருக்கும், பெண்களை பற்றிய சுய முன்னேற்றம் குறித்த சிறுகதைகள், ஓகே அந்த மாதிரியானது. இதுதான் என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். இது நான் இந்த எழுத்து துறைக்கு எப்படி வந்தேன் அப்படிங்கிறதே ஒரு சின்ன ஒரு குட்டி கதைன்னு சொல்லலாம். நான் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் நிறைய ஒரு சாதாரண ஆசிரியராக தான், எல்லாரும் மாதிரியான ஒரு சாதாரண ஆசிரியராக தான் இருந்தேன் ரொம்ப வருஷங்களுக்கு. அதற்கு பிறகு ஒரு அரசு பள்ளியில், முதல்ல தனியார் பள்ளியில் இருந்த வரைக்கும் ஒரு சாதாரண ஆசிரியர், அதற்கு பிறகு ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்த பிறகுதான் அங்கே வந்து நிறைய குழந்தைகள் கற்றல் குறைபாடுகளோடு இருக்கிறாங்க, அதாவது பார்க்கறதுக்கு நார்மலாக அப்சல்யூட்லி பர்ஃபெக்டாக இன் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எல்லாம் நல்லா கேள்வி கேட்குறாங்க, விளையாடுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, எல்லாமே நல்லா பண்ணுறாங்க, பட் படிப்புன்னு வரும்போது மட்டும் ஏன் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு சிக்கல் இருக்குது அப்படிங்கிற ஒரு தேடலோடு ஆரம்பித்தது தான் என்னுடைய பயணம். அதன் பிறகு மெட்ராஸ் டிஸ்லெக்ஸி அசோசியேஷனில் போய் இந்த கற்றல் குறைபாடுகளை பற்றி ஆசிரியருக்கான ஒரு பயிற்சி வகுப்பெல்லாம் எடுத்துகிட்டு அந்த துறையில் இன்னும் அதிகமான தேடல்களோடு ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு அணுகும் பொழுது இதற்கு பின்னணி என்ன, ஏன் இந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்க, எல்லாத்துலேயும் நார்மலாக இருக்காங்க பட் படிப்பில் மட்டும் சிக்கல் இருக்கேயே, அதுக்கு என்ன பண்ணணுது, ரெமிடியல் டீச்சிங்னா என்ன, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் கற்றுட்டார். என்னோட பள்ளிக்கூடத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அப்போ என் பள்ளிக்கூடத்தில் மட்டுமே இவ்வளோ குழந்தைங்க இந்த சிக்கலோட கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா, அப்போ மொத்த பள்ளிகளில் தமிழ்நாடு ஃபுல்லாக இவ்வளோ பேர் இருப்பாங்க, இந்தியா ஃபுல்லாக இவ்வளோ பேர் இருப்பாங்க, உலகம் ஃபுல்லாக இவ்வளோ குழந்தைங்க கஷ்டப்பட்டுருக்காங்க இப்படிங்கிற ஒரு தேடலோட ஃபாதர் ஜோசப் ஜெயராஜ் அப்படிங்கிறவரை அணுகினேன். அவரும் நானும் சேர்ந்து நிறைய பள்ளிக்கூடங்களில் இதை பற்றிய விழிப்புணர்வுகள் டீச்சர்ஸ்க்கு, ஹெட்மாஸ்டர்ஸ்க்கு முதல்ல கொடுத்தோம், அவங்க மூலமாக அவங்க பள்ளிகளில் இருக்க ஆசிரியர்களுக்கு, அவங்க பெற்றோர்களுக்கு கொடுத்து இந்த லேர்னிங் டிசபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணி அந்த குழந்தைங்களை ஸ்பெஷல் ட்ரைனிங், ரெமிடியல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ட்ரைனிங் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு எழுத படிக்கிற இருக்கிற சிக்கலையும் தீர்த்து வைக்கிறது மூலமாக அந்த குழந்தைங்களும் மற்ற குழந்தைகள் மூலம் போலவே நார்மலாக அந்த பள்ளி படிப்பை எந்தவித சிக்கலும் இல்லாமல், ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கடக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பயிலரங்குகள்லாம் நடத்திட்டுருந்தோம். அந்த பயிலரங்குகளில் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, பார்ட்டிசிபெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷனாக தான் நான் வந்து என்னுடைய இந்த வென்ட்ரிலோக்விசமை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது என்ன வென்ட்ரிலோக்விசம் அப்படின்னு சொல்கிறீங்களா? பப்பட்ஸ் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, பொம்மல் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது க்ளவ் பப்பட்டு, தோல் பாவை, அந்த மாதிரி நிறைய பப்பட் டைப் இருக்குது. இப்போ நார்மலாக அந்த க்ளவ் பப்பட்டு, அதை மப்பட்னு சொல்லுவோம், கைக்குள்ளே போட்டுட்டு அந்த நம்மளை வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே மறைச்சிட்டு பப்பட் மட்டும் இப்படி மேலே இருக்கும், நம்ம வந்து ஸ்க்ரீனுக்கு அடியில் இருப்போம், ஸோ பப்பட் மட்டும் இப்படி பேசும் இல்லைங்களா, நம்ம வந்து பின்னாடி திரைக்கு பின்னாடி இருந்து குரல் கொடுப்போம், அது வந்து பொம்மல் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். வென்ட்ரிலோக்விசம் அப்படிங்கிறது என்னென்னா, பொம்மையும் என் கூடவே இருக்கும், நானும் இங்கேயே ஸ்க்ரீன்லேயே இருப்பேன்,
ரெண்டு பேரும் பேசுவோம். அதாவது நான் பேசும்பொழுது இதே மாதிரி சாதாரணமாக பேசுவேன், பட் பொம்மையை பேச வைக்கும் பொழுது என்னுடைய வாய் அசையாது. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து சுத்தமாக அந்த வாயை அசையாமல் பண்ணுவாங்க, நாலஞ்சு கேரக்டர் அட் அ டைம் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து எல்லா வேலைகளையும் சேர்த்து பண்ணுறேன் இல்லையா, இது வந்து எனக்கு ஒரு சைடு ஒரு டூலாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். என்னுடைய செமினாருக்கு, என்னுடைய ஒர்க் ஷாப்ஸ்க்கு ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷனாக நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து நான் என்ன நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு என்ன நானே ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படி வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இப்போ வந்து கொரோனா அந்த பேண்டமிக் பீரியட் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் இதை வந்து முழுசாக வந்து கதை சொல்லலுக்காக பயன்படுத்த ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த மார்ச் ஏப்ரல்லிருந்து குழந்தைங்க வந்து ஃபுல்லாக வீக்லி வீட்டுக்குள்ளேயே லாக்டவுனில் இருக்காங்க. ஸ்கூல் கிடையாது, வெளியே எங்கேயும் போக முடியாது, என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது அப்படின்னு அந்த ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எல்லா குழந்தைங்களுக்குள்ளேயும் இருந்தது. பேரண்ட்ஸ்க்கும் அந்த குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த குழந்தைங்களை என்ன பண்ணுறது, எப்படி சரியான விதத்தில் இந்த குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணுறது அப்படின்றதுக்காக யோசித்து நான் வந்து வீட்டில் இருந்தே கதை சொல்ல ஆரம்பித்தேன். அந்த பப்பெட்டை என்னோடய வென்ட்ரலோக்லிசம் யூஸ் பண்ணி கதை சொல்லி அதை ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி, பிரியசகி சேனல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக குழந்தைங்களுக்கு கதை சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய வென்ட்ரலோக்லிசமோட பயணக்கதை அப்படின்னு சொல்லலாம். இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து அதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த 9 மந்த்ஸாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். பட் மற்ற விஷயங்களும் ட்ரெயினிங் ப்ரோக்ராம்ஸு, டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கான சைக்கலாஜிக்கல் ட்ரெயினிங்கு, பேரண்டிங் பற்றின விஷயங்கள், ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு எப்படி ட்ரெயினிங் கொடுக்கறதுன்னு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கெல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம் ஆன்லைன்லேயே, எல்லாமே ஜூம் மீட்டிங்ஸ். ஸோ இது மாதிரியான விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கிறதுனால ரெண்டையும் சைமல்டேனியஸாக பேலன்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம். இது வந்து ஏன் இது ரொம்ப அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை அவங்களுடைய இயல்பிலேயே விடுறது, அவங்களோட திறமைகளை கண்டுபிடிச்சு ஊக்குவிக்கிறது ரொம்ப அவசியம். அந்த மன அழுத்தங்கள் இல்லாமல் குழந்தைங்க வெளியில் ஃப்ரீயாக பேசுறதுக்கு இந்த ஸ்டோரி டெல்லிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்டோரி டெல்லிங் வேறு எதுக்கெல்லாம் கூட ரொம்ப அவசியம், பேரண்ட்ஸ் வந்து கதை சொல்லணும், கதை பேசணும் குழந்தைங்களோட அப்படின்றது ஏன் அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை சொல்லல் கதை பேசுதல் அப்படிங்கும்பொழுது அந்த குழந்தைக்கும் பெற்றோருக்கும் இடையான அந்த கேப் வந்து ஃபில் ஆகுது. இப்போ எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சிடியை போட்டு விட்டுட்டு இல்லை மொபைலில் யூடியூப்பில் ஸ்டோரிஸ் போட்டு விட்டுட்டு அதை வந்து குழந்தைங்கள பார்க்க வைக்கிறோம். ஸோ அந்த அடிக்ஷன்றது பிறந்த குழந்தையிலேருந்தே ஆரம்பிச்சிடுது. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுது மொபைலில் போட்டு விட்டுட்டு அது பாட்டுக்கு என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல் அது பாட்டுக்கு அணுவாயை திறந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். அம்மாவுக்கு வெயில் ஈஸியாகிடும். ஸோ அப்படி மொபைல் அடிக்ஷன்றது ஆரம்பித்து அந்த குழந்தைங்க வளர 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 எந்நேரம் மொபைல்லையே இருக்க அப்படின்னு நம்மளே அந்த குழந்தைங்களே கேள்வி கேட்டோம்னா தப்பு நம்ம மேலே தான், குழந்தைங்க மேலே கிடையாது. ஸோ அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் தெரிஞ்சு வச்சுட்டு பெற்றோர்கள் தான் வந்து குழந்தைங்களுக்கு கதை சொல்லணும். அப்போ அந்த ஆத்மார்த்தமான உறவு பெற்றோர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நடுவில் அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அழகாக க்ரியேட் ஆகும். ஸோ அந்த அம்மாவுடைய குரல், அந்த வாய்ஸ் மாடுலேஷன், அந்த அரவணைப்பு, மடியில் உட்கார வச்சுக்கிட்டு கதை சொல்கிறது, புக்கை காமிச்சு சொல்கிறது, ஸோ இதெல்லாமே வந்து குழந்தைக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங்கை ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணும். அதுக்கு கதை ரொம்ப அவசியம். அதுக்கு மட்டும் கிடையாது, இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இவ்வளோ நேரம் அந்த லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்றது, அந்த லேர்னிங் டிசபிலிட்டி வராமல் நம்ம வந்து அதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இன்போனாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட அதை வந்து ரொம்ப அந்த எஃபெக்டை கம்மி பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த சீக்வென்சிங், இந்த மெம்மரி இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்றதை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஸ்கூலில் என்ன நடத்துனாங்கன்னு கேட்டால் தெரியாது. ஒரு டீட்டெயில்டு ஆன்சரை வந்து படித்து சொல்ல தெரியாது. ஏன்னா இது ஃபஸ்ட் சென்டென்ஸ், இது செகண்ட் சென்டென்ஸ், இது தேர்ட் சென்டென்ஸ் அப்படின்னு அந்த சீக்வன்ஸாக என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த இது வந்து சீக்வென்ஷியல் மெமரி வந்து இந்த குழந்தைங்களுக்கு கம்மியாக இருக்கும். பட் அதை குழந்தையிலேருந்தே நம்ம இந்த கதை சொல்லி சொல்லி குழந்தைங்கள சொல்ல வச்சு
அதை லிசன் பண்ண வச்சு நம்ம பழக்கப்படுத்துகிறோம்னா குழந்தைங்களா கதை சொல்லும்பொழுது நீ என்ன கதை சொன்ன சரி இன்னைக்கு நீ கதை சொல்கிறியா ஓகே அப்படின்ட்டு நம்ம என்கரேஜ் பண்ணும்பொழுது குழந்தைங்களுக்கு அந்த சீக்வென்ஷியல் மெமரி வந்து என்ஹான்ஸ் ஆகும், ஞாபக சக்தி வளரும், அதுங்களோட அந்த கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாகும், படைப்பாற்றல். ஸோ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான். அதனால் ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பாலன் படித்தாதான் படிப்புன்றது கிடையாது. நம்ம குழந்தை பிறந்ததுலேருந்து 6 வயசுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மூளையோட வளர்ச்சி வந்து அபரிமிதமானது. அதை வந்து குழந்தைங்க நம்மளோடய இருக்கிற அந்த பீரியட்லேயே நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் மூலமாக விளையாட்டுக்கள் மூலமாக இதை வந்து நம்ம அதிகப்படுத்த முடியும். அப்புறம் நம்ம பின்னாடி போய் ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்கள் பிள்ளை படிக்க மாட்டேங்குது, உங்கள் பிள்ளை எழுத மாட்டேங்குது, என்ன ரொம்ப துருத்துருன்னு இருக்குது, ஓவராக துருத்துருன்னு இருக்குது, அடங்கவே மாட்டேங்கிறது, போர்டை பார்த்து காப்பி பண்ண மாட்டேங்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா கூட நம்ம குழந்தைங்கள இந்த மாதிரி உட்கார வச்சு அதுங்கள ஒரு இடத்துல லிசன் பண்ண வைக்கிற அந்த அந்த பழக்கத்தை வந்து நம்ம ஸ்டோரி டெல்லிங் மூலமாக என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பெற்றோர்கள் கதை சொல்ல வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ஓகே ரைட். ஸோ இது ஸ்டோரி டெல்லிங் ஏன் அவசியம்னு பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து சுஜாதா மேம் வந்து என்ன கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸ்டோரி ஒன்று சொல்லுங்கள், கிறிஸ்மஸ் மெசேஜ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் கிட்டத்தில் வந்துருச்சு இல்லையா, இன்னும் ஒரு 1 வீக் டைம் தான் இருக்குது, 1 வீக் கூட இல்லை ஆக்சுவலாக சொல்லப்போனால். அதை பற்றின மெசேஜ் ஒன்று அதோட சேர்த்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நான் அந்த மதம் சார்ந்த விஷயங்கள் அப்படியெல்லாம் நான் போக விரும்பலை. கிறிஸ்மஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னா அன்பு பகிர்வு, இறைவன் இந்த மனித குலத்தின் மீது கொண்ட மாறாத அன்பினால் அல்லவற்ற அன்பு, அந்த அன்பினால் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். ஏன் கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாருங்கிறதெல்லாம் அது ஒரு பெரிய ஸ்டோரி, அவங்க எல்லாருக்கும் தெரியும். பைபிள் படி வந்து ஆதாம் ஏவாள் தான் முதல் படைக்கப்பட்ட மனிதர்கள். அவங்க வந்து இறைவன் அவங்களுக்காக ரொம்ப அழகான ஒரு சிங்கார தோட்டத்தை படைச்சி அதுக்கு நடுவில் ஒரு ஆப்பிள் மரத்தை, ஆப்பிள் மரன்றது ஒரு குறியீடு சரியா, அதை வந்து படைச்சி அதை வந்து அந்த மரத்தில் இருக்க கனியை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது, மீதி எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டு அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து இந்த இவங்க பிசாசு வந்து அந்த ஆதாமி ஏவாளை ஏமாற்றி அவங்கள வந்து அந்த கடவுளோட பேச்சை வந்து மீற வச்சு தான் அவங்கள பாவம் செய்ய வச்சுது. அந்த பாவத்துக்கு பரிகாரமாக தான் அந்த பாவம் அப்படியே தொடர்ந்து 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 எல்லா தலைமுறைக்கும் ஜென்ம பாவமாக மனிதன் பிறக்கும் போதே பாவத்தோடே பிறந்தான். இந்த பாவத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்கிறதுக்காக தான் கடவுள் வந்து தன்னுடைய ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை இந்த மண்ணுக்கு கொடுத்தார். ஓகே, மண்ணில் பிறக்க வச்சார், பூமியில் பிறக்க வச்சார். அது கூட வந்து என்ன பெரிய அப்படியே அரசரோட மகனா அப்படியெல்லாம் இல்லை, ஜெருசலேமில் பெத்லஹேம்ன்ற ஒரு சின்ன ஊரில் ஒரு மாட்டு கொட்டகையில் ரொம்ப ஒரு எளிய தம்பதிகள் ஜோசப் மேரிக்கு மகனாக பிறக்க வைத்தான். ஓகே, ஸோ அவர் தான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் தான் வந்து கடவுளோட ராஜ்யம்னா என்ன, உண்மைனா என்ன, மக்கள் எப்படி வாழணும், எப்படி கடவுளுக்கு பிடித்த மாதிரி நம்ம வாழலாம், எப்படி அன்பு மனிதாபிமானம் நேர்மை கனிவு உடையவங்களாக நம்ம வாழணும், எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புள்ளவங்களாக இருக்கணும், தன்னைத்தானே அன்பு செய்கிறது முக்கியம், தன்னைத்தானே அன்பு செய்கிறது போல் மற்றவங்களையும் அன்பு செய்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற போதனையெல்லாம் தன்னுடைய பிரசங்கங்கள் மூலமாக ஜீசஸ் கொடுத்துட்டு போனார். ஸோ அப்படிப்பட்ட ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த ஒரு நாளாக தான் வந்து கிறிஸ்மஸ் வந்து நம்ம கொண்டாடுறோம். ஓகே, அது வந்து ஒரே ஒரு நிமிஷம், என்னோடய ஃப்ரெண்டை நான் உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ண மறந்துட்டேன். அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார், கீழே இருந்து என்னை கூப்பிட்டுட்டே இருக்கார், என்ன நீயே பேசிகிட்ருக்க, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ட்டு. ஒரே ஒரு நிமிஷம் இருடா இருடா, ஒரே நிமிஷம்டா. ஓகே, நீ ரொம்ப மோசம், என்ன கூப்பிட்டு வந்துட்டு என்ன இங்கே கீழே உட்கார வச்சு நீ பாட்டுக்கு லவலவலவலன்னு பேசிகிட்டே இருக்க. அடக்கடவுலே, ஆமாடா நான் வந்து பேச்ச ஆரம்பித்த சுவாரஸ்யத்தில் நான் மறந்துட்டேன், சாரி.
சரி சரி ஏதோ சொல்லிட்டு இருந்தீ என்ன விஷயம் கிறிஸ்மஸ் மெசேஜ் பற்றி சொல்லிட்டு இருந்தடா முதல்ல என்னை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் சாரி ஒன்றையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் என் பேர் பிரிய சகின்னு சொன்னால சகி இவர் வந்து சகா ஓகே சகி அண்ட் சகா சேர்ந்து தான் உங்களுக்கு நாங்கள் கதை சொல்ல போகிறோம் மாத்தாதானி ஓகே கிறிஸ்மஸ் என்னைக்கு ஜீசஸ் பிறந்தாரு ஜீசஸ் பிறந்தது அதாவது சரி நீ ரொம்ப வந்து என்னை வம்பில் மாட்டி விட்ருவேன்னு நினைக்கிறேன் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸாக கொண்டாடுறோம் ஜீசஸ் பிறந்தாரு அப்படின்னு பட் அதுதான் கரெக்டான டேட்டானு இது வரைக்கும் யாரும் வரலாற்று பூர்வமாக ப்ரூவ் பண்ணலை அதை தானே நீ கேட்க விரும்புகிற ஆமாம் டிசம்பர் 25 தான் அவர் பிறந்தாரான்றது தெரியாது ஆனால் ஜீசஸ் பிறந்தாருன்றது உண்மை தானே வரலாறே வந்து ஜீசஸால ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு அப்ப வந்து அந்த மாதிரியான உலகத்துக்காக பிறந்த உலகத்தோட பாவத்தை போக்க பிறந்த ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த மண்ணில் அவதரிச்சார் அப்படிங்கிறதோட ஞாபகார்த்தமாக அந்த அன்பின் அடையாளமாக பகிர்வின் அடையாளமாக தான் இந்த கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடுறோம் கரெக்ட் கரெக்ட் ஓகே சரி இதெல்லாம் கரெக்ட் தான் மதம்ன்றதே நம்பிக்கை சார்ந்த விஷயந்தான் சரியா ஆனால் உனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீ தேடி கண்டுபிடிச்சு நீ தெரிஞ்சுக்கணும் யார் சொன்னாலும் அப்படியே உள்வாங்கிக்கணுன்றது அவசியம் கிடையாது அதனால தான் நான் கேள்வி கேட்டேன் இப்போ ஒன்று ஓகே ஓகே கேள்வி கேட்கணும் கண்டிப்பாக உன்ன மாதிரி அதுவும் குழந்தைங்க கண்டிப்பாக எதை பற்றினாலும் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் தான் பகுத்தறிவு மிக்கவர்களாக அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஓகேவா ஓகே இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிறோம் இன்னைக்கு நாம் என்ன கதை சொல்லலாம் நீயே சொல்ல கிறிஸ்மஸ் மெசேஜ் தானே அப்போ அன்பு பற்றிய சொல்லாமா ஓகே அன்பு பற்றியே சொல்லலாம் உன்னோட ஆசையை நம்ம நிறைவேற்றலாம் என்ன கதை ஹாப்பி பிரின்ஸ் சொல்லுமா ஹாப்பி பிரின்ஸ் ஓகே சூப்பர்ரா யார் எழுதுனா தெரியுமா அவனுக்கு ஆமாம் ஆஸ்கார் வைல்டு தானே எழுதினாரு ஆமாம் ஆஸ்கார் வைல்டுங்கிற ஒரு அயர்லாந்து நாட்டில் பிறந்த மிக சிறந்த ஒரு எழுத்தாளர் அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு சிறந்த கவிஞர் அவர் அவர் எழுதின ஒரு கதை தான் இந்த ஹாப்பி பிரின்ஸ் அப்படிங்கிற கதை சொல்லி சொல்லி என்ன ஆச்சு இந்த ஹாப்பி பிரின்ஸ்க்கு ஓகே இந்த ஹாப்பி பிரின்ஸுன்ற கதையில் ரெண்டு கேரக்டர் தான் மெயினாக இருக்குது அது ஒன்று இந்த ஹாப்பி பிரின்ஸு இன்னொன்று வந்து ஒரு சின்ன பறவை என்ன பறவை அது கிளியா கொக்கா மைனாவா இல்லை கிளி கொக்கு மைனாலாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற பறவைகள் இது வந்து ஸ்வாலோ அப்படிங்கிற ஒரு குட்டி பறவை பற்றின ஒரு கதை தான் அந்த ஸ்வாலோவும் ஹாப்பி பிரின்ஸும் பேசிக்கிறது அப்போ நடக்கிற விஷயங்கள் தான் இந்த கதையில் முக்கியமாக சொல்லியிருக்கோம் சரியா ஓகே ரைட் சரி கதையை தொடங்கு ஆமாடா என்ன ஆச்சு அப்படின்னா முதல்ல இந்த ஸ்வாலோ பறவை வந்து ஒரு ஆற்றங்கரையில் ஒரு நாணலோட ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்துச்சு அது என்ன நாணல் அது நான் நம்முடா நான் நம்னா வெக்கம் நாணல்ங்கிறது ஒரு புல் வகையை சேர்ந்தது ஆனால் புல்லுனா குட்டி குட்டியாக இருக்குமா அந்த புல் கிடையாது இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் கோரை புல் அந்த மாதிரி டைப்பில் ஆற்றங்கரையிலலாம் வளர்ந்துருக்கும் அது வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வளைஞ்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் காற்றடித்தா காற்றோட திசைக்கே தான் மாறி வளைஞ்சு போகும் பெரிய பெரிய புயல் அடித்தா அரச மரம் ஆழ மரமே கீழே விழுந்துடும் ஆனால் நாணல் வந்து என்னாகாது உடஞ்சி போகாது ஏன்னா அது வந்து வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை உடையது எனக்கு புரிஞ்சிருச்சு நீ என்ன சொல்ல வரேன்னு வளைஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தானே சொல்கிற ஆமாடா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே ரைட்டு இந்த நாணலும் ஸ்வாலோ பறவையும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் அப்போ வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு குளிர்காலத்தில் பறவைகள் வந்து என்ன பண்ணும் வலசை போகும் தெரியுமா உனக்கு அது என்ன வலசை போகிறது தெரியாது வலசை போகிறதுன்னு தெரியாது அவனுக்கு குளிர் ரொம்ப இருக்கிற நாட்டிலேருந்து
வெப்பமான பகுதிகளுக்கு பறவைகள் பறந்து போகும். ஏன்னா அந்த குளிரெல்லாம் அதுங்க விரைச்சி போய் செத்து போயிடும்ல. அதனால் என்ன பண்ணுங்க, வேறு இடங்களுக்கு போய் அங்கே போய் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுங்க கொஞ்சம் பெருசாக ரெக்கையெல்லாம் மொழிக்கிற வரைக்கும் அங்கேயே இருந்து அதுக்கப்புறம் அந்த குஞ்சுகளையும் கூட்டுட்டு இந்த இதுக்கு வந்துடும், பழைய இடத்துக்கு வந்துடுங்க. ஓகே, இதை தான் வந்து இங்கிலீஷில் வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி போகிற பறவைகளை. தமிழில் வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ம், ஓகே ஓகே, புரிஞ்சிடுச்சு. அப்போ இந்த பறவை பறந்து போயிடுச்சா? அதுதான் வந்து கேட்குது நாணல் கிட்ட வந்து இந்த பறவை வந்து, நீ வா, நான் உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசே வரல, நீ வந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேர் போகலாம் அப்படின்னோடனே நாணல் சொல்லுது, இல்லை எனக்கு வந்து நான் மண்ணில் தான் நான் வாழ முடியும், உன் கூட நான் எப்படி பறந்து வர முடியும், என்னால் மண்ணை விட்டு வந்தேன்னா நான் செத்து போயிடுவேன், நீ போயிட்டு நீ திரும்பி வா, நீ வரும்பொழுது நீ திரும்பி வா, நீ வந்த பிறகு நம்ம திருப்பி ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் என்னாச்சு? ஆமாம், அப்புறம் வந்து அந்த ஸ்வாலோ பேர்டு வந்து டாட்டா பை பை சொல்லிவிட்டு என்ன பண்ணுச்சு, அப்படியே பறந்து போகுது. அந்த ஊரை அப்படியே சுற்றி பறந்து போகும்பொழுது ஒரு இடத்துல அப்படியே வந்து கண் கொட்டாமல் பார்க்குது. எதை பார்க்குது? அந்த ஊரோட மையத்தில். மையமா? ஐய், நீ உடனே மையம்னா வேற எங்கேயெல்லாம் போயிடக்கூடாது, சொல்கிறது கேளு. நடுவில், சரியா, சென்டரில், ஓகேவா? நடுவில், ஊரோட நடுவில் வந்து ஒரு சிலை, ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல வந்து ஒரு சிலை இருந்துச்சு. அந்த சிலை வந்து எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே தக 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 தகன்னு அப்படியே மின்னுச்சு. தங்கத்தில் செஞ்சிருப்போங்களோ? கரெக்டாக சொல்லிட்டியே, தங்கத்தில் செஞ்ச சிலை. அது எப்படி தெரியுமா, அப்படி பல பல மின்னுது. அந்த சிலையோட கையில் ஒரு ஸ்வாட் இருந்துதான், ஒரு வால். அந்த வால் வந்து அப்படியே ரூபியில், ரூபி சிவப்பு கல் அது வந்து வச்சுருந்தாங்க. அந்த சிலையோட கண்ணில் வந்து நீலக்கல், சஃபேர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நீலக்கல் பதிச்சிருந்தாங்க. ரொம்ப காஸ்ட்லியான சிலையாக இருக்கு. ஆமாம், அது எப்படி நான் ஊருக்கு நடுவில் இந்த மாதிரி காஸ்ட்லியான சிலையெல்லாம் வச்சா யாராவது திருடிட்டு போயிட மாட்டாங்க? கரெக்டான கேள்வி தான் கேட்டேன். இப்போ வச்சா யாராவது திருடிட்டு போயிடுவாங்க, பட் அந்த காலத்தில் வந்து என்ன, மக்கள் அவ்வளோ நேர்மையாக இருந்திருக்காங்க. ஓகே, ஊருக்கு நடுவில் அவ்வளோ காஸ்ட்லியான சிலையும் பத்திரமாக தான் இருந்துச்சு, மக்களோட நேர்மையை பார்த்துக்கலாம் அது, சரியா? ஓகே, அந்த மாதிரி விலை உயர்ந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அந்த சிலை வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சிலை வந்து அப்படியே ஒரு சிரிச்ச முகமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பக்கத்தில் போகக்கூடிய பெரியவங்க யாராவது குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க, அந்த குழந்தை ரொம்ப அடம் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவனுக்கு, அந்த பாரு, அந்த பிரின்ஸ் வந்து எவ்வளோ சந்தோஷமாக எப்பயும் சிரிச்சிட்டே இருக்கான், நீ ஏன் இப்படி அழுமூஞ்சியாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே அந்த குழந்தைங்க ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிருமா, ஹாப்பி பிரின்ஸ் மாதிரி. ஆமாம், அதனால தான் அந்த பிரின்ஸுக்கு வந்து பேரே ஹாப்பி பிரின்ஸ்னு அந்த சிலைக்கு பேர் வச்சாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு அழகான சிரிக்கும் சிலையாக, ஒரு ஜகஜகன்னு மின்னக்கூடிய ஒரு சிலையாக அந்த சிலை இருந்துச்சு. அப்போ வந்து அந்த பறவை வந்து என்ன, அது அப்படியே சுற்றி சுற்றி அந்த சிலையை சுற்றி சுற்றி வந்து, ஆனால் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு அதுக்குள்ளேயே, அது பறந்து வந்த தூரத்தில் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால, சரி இந்த கொஞ்சம் நேரம் இந்த சிலையோட அழகை ரசிக்கலாம், நம்மளும் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த சிலையோட காலுக்கு கீழே போய் உட்காந்துச்சு. அப்போல்லாம் மேலேருந்து சொட்டு சொட்டு அப்படின்னு ரெண்டு துளி தண்ணி வந்து அந்த பறவை மேலே விழுந்துச்சு. ஐயோ, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சா இங்கே மாதிரியே? ஆமாடா, அதுவும் அந்த பறவையும் அப்படி தான் மேலே பார்க்குது, வானத்தை பார்க்குது, மழை பெய்யுதா அப்படின்னு பார்த்தோன்னே, ஆனால் வந்து மழையே இல்லை, மழை பெய்யறதுக்கான ஒரு அறிகுறியும் இல்லை. அப்போ எங்கேருந்து தண்ணி வருது அப்படின்னு இப்படி மேலே பார்க்குது பாரு. திருப்பி அது மேலே வந்து சொட்டு சொட்டுன்னு ரெண்டு துளி வந்து விழுந்தது அந்த பறவை மேலே. யார், என்ன அது அப்படின்னு பார்த்தா, அந்த சிலையோட கண்ணுலேருந்து கண்ணீர் வருது, கண்ணீர் வந்து வந்து அந்த பறவை மேலே விழுது. அச்சோ, எதுக்கு அழுது அந்த சிலை? போ. ஆமாம், அதுவும் அந்த ஸ்வாலோவும் அப்படி தான் கேட்குது, அந்த பறவையும் அந்த ஹாப்பி பிரின்ஸ் சிலையை பார்த்து, என்ன உன்னை வந்து எல்லாரும் நீ எப்போ சிரிச்சிட்டே இருப்பேன்னு சொல்கிறாங்க, நீ வந்து அழுதுகிட்டு இருக்கியே, ஏன், எதுக்கு அழுகிற, என்ன விஷயம் அப்படின்னு அந்த சிலையை பார்த்து கேட்குது. அந்த சிலை சொல்லிச்சு,
ஆமா, நான் உண்மையிலே நான் அரண்மனையில் இளவரசனாக இருந்தப்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். நான் ஆடுறது, பாடுறது, ஓடுறது, நல்லா சாப்பிட்றது, காஸ்ட்லியான உணவுப் பொருட்களாக சாப்பிட்றது, இப்படி வந்து நான் வந்து ரொம்ப ஜாலியாக விளையாட்டுத்தனமாக தான் இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து நான் இறந்து போன பிறகு என்ன பண்ணிட்டாங்க, என்னை வந்து இந்த தங்க சிலையாக செஞ்சு கொண்டு வந்து இங்கே நான் சென்டரில் ஊருக்கு நடுவில் கொண்டு வந்து வச்சிட்டாங்க. உள்ளே இருந்த வரைக்கும், அரண்மனைக்குள்ளே இருந்த வரைக்கும் எனக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது. ரொம்ப ஜாலியாக இருந்தேன், மக்களோட கஷ்டமெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனால் இங்கே வந்து நிற்கும்போது தான் மக்கள் எவ்வளோ பசியிலையும் பட்டினியிலையும் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ துன்பப்படுறாங்க காசு இல்லாமல் அப்படின்லாம் எனக்கு தெரிஞ்சுது. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த ஹாப்பி பிரின்ஸ் சொல்லிச்சான். நிறுத்து நிறுத்து, இந்த கதையை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. எங்கடா கேட்டிருக்கேன் இந்த கதையை? ஒருத்தர் அவங்க அரண்மனையில் இருந்த வரைக்கும் எதுவும் தெரியாது, அப்புறம் அரண்மனையை விட்டு வெளியே வந்தோடனே மக்களோட பசி, துன்பம், மரணம் இதெல்லாம் பார்த்து சாமியாரா போயிட்டார், ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொன்னார். கரெக்ட், பிடிச்சிட்டிய பாயிண்ட். நீ அது வந்து சித்தார்த்தாவாக இருந்த புத்தராக மாறின புத்த பெருமானோட கதை. ஓகே, கொஞ்சம் அதோட டச்சிங் இங்கே இருக்கே தவிர அதே கதையெல்லாம் கிடையாது. இது வேறு கதை, இது ஹாப்பி பிரின்ஸ் கதை. ஓகேவா? மேபி அந்த மாதிரி ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கலாம். ஆனால் ரொம்ப புத்திசாலிடா நீ, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. ஏன் புத்திசாலித்தனா உனக்கு இப்பயாவது புரிஞ்சுது? ஆமாம் ஆமாம், எனக்கு இப்போ தான் புரியுது. ஓகே, கதையை நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாத நீ, சரியா? ஓகே, கதையை சொல்லு. அப்படி வந்து இந்த ஹாப்பி பிரின்சஸ் சொல்லிச்சான். அப்போ வந்து ஸ்வாலோ கேட்குது, ஓ அப்படியா, பாவம் வந்து உனக்கு இங்கே வந்தவனா மக்களோட கஷ்டம்லாம் இப்போ தான் தெரியுதுல்ல, ஆனால் நீ என்ன பண்ண முடியும்? சரி, இப்போ யார் கஷ்டப்படுறா, நீ இப்போ வந்து அழுதுட்டுருக்கியே அப்படின்னவுன அந்த ஹாப்பி பிரின்ஸு சிலை சொல்லுது, அதை பாரு, அந்த தூரத்தில் ஒரு குடிசை இருக்குல்ல, அந்த குடிசையில் ஒரு அம்மா தையல் மிஷினில் தச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு எம்ப்ராய்டரி போட்ட சட்டையை வந்து தச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த சட்டையை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை விற்று அவங்க காசு சம்பாரித்தாதான் வந்து அவங்களுக்கு காசு கிடைக்கும், வீட்டில் சாப்பாடு செய்கிறதுக்கே காசு கிடைக்கும். அந்த குழந்தை ஒன்று பக்கத்தில், அவங்க பக்கத்தில் அழுதுகிட்டே இருக்கு பற்றியா, அந்த குழந்தை வந்து பசிக்குது, எனக்கு ஆரஞ்சு பழம் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கு. ஆனால் அந்த அம்மா கிட்ட என்ன இல்லை, காசு இல்லை போவோம். ஆமாம், காசே இல்லை. அந்த குழந்தை அழுக அழுக அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. பசிக்குதுன்னா நீ இந்த தண்ணியை குடி அப்படின்னு ஆத்தி எடுத்து எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்துட்ருக்காங்க. தண்ணி எவ்வளோ நேரத்துக்கு பசி தாங்கோல்ல பாவம். அந்த குழந்தை இன்னும் அழுதுகிட்டே இருக்குப்பாரு. அந்த குழந்தையோட பசியை எப்படியாவது போக்கணும், அதனால தான் நான் வந்து அழுகிறேன் அப்படின்னு இந்த ஹாப்பி பிரின்ஸ் சிலை சொல்லித்தான். அப்புறம் அந்த ஸ்வாலோ கேட்குது, சரி அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நீ இங்கே சிலையாக இருக்க, நான் வந்து ஒரு சின்ன பறவை, அவங்களுக்கு எப்படி நம்ம உதவி செய்ய முடியும் அப்படின்னோடனே அந்த இவங்க அந்த இவர் இவர் ஹாப்பி பிரின்ஸ் என்ன சொல்கிறாருனா, இதை பாரு, என்னோட கையில் வாள் இருக்குல்ல, ரூபி இருந்துச்சு, அந்த ரூபி கல்லை கொண்டு போய் நீ அந்த அம்மா கையில் கொடுத்தீன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் விற்று அந்த குழந்தைக்கு தேவையான சாப்பாடை வாங்கி கொடுப்பாங்க, அந்த குழந்தையோட பசி போயிடும் அப்படின்னு சொல்லிச்சா. அப்போ ஸ்வாலோவில், ஓ பரவாயில்லையே, ஒரு ராஜா உன்னுடைய வாள் எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும், இருந்தால் கூட வந்து நீ வந்து அந்த வாளில் இருக்க ரூபியை வந்து கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறீ, ரொம்ப பெரிய விஷயந்தான் இது அப்படின்ட்டு அந்த சால என்ன பண்ணுது, அந்த ரூபியை வந்து அந்த வாளிலேருந்து பறித்து எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுது, அப்படியே அதை தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணதா, அதை தூக்கவே முடியல, அது குட்டி பறவை இல்லை. அப்போ என்ன பண்ணுச்சு தெரியுமா, கஷ்டமாக இருக்க வேலையை செய்யும் பொழுது பாட்டு போடணும், கஷ்டமே தெரியாதுல்ல, ஒரு பாட்டு போடலாமே அந்த சேலம். ஆமால, அந்த பறவையாக அதான் பண்ணுச்சு, டக்கர 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 டை டக்கர 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 டை டக்கர 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 டக்கா 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 அப்படின்னு அந்த ரூபி அழகாக அப்படியே தூக்கி தன்னுடைய சிறகு மேலே வச்சுக்கிட்டு
அப்படியே மெதுவாக பறந்து 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 போய் அந்த குடிசையில் இருக்க அந்த அம்மாவோட மடி மேலே போட்டுச்சு. அந்த அம்மாவுக்கு பார்த்தோன்னா முதல்ல ஒன்றுமே புரியல, என்னடா அந்த குட்டி பறவை வந்து ஒரு கல்லை கொண்டு வந்து நம்ம மடியில் போடுதே அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் அதை எடுத்து தொட்டு பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சோ. ஆமாம், ரொம்ப விலையான விலை, இது அதிகமுள்ள கல், இது இது எப்படி இந்த பறவைக்கு கிடச்சிது, யார் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப யோசிச்சு, ரொம்ப தேங்க்ஸ், உன்கிட்ட யார் இதை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிவிடு அப்படின்னு போயிட்டு முதல்ல போய் கடைக்கு போய் அந்த கல்லை விற்று சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சு அந்த குழந்தை கேட்ட ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த குழந்தை சந்தோஷமாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஐ லவ் யூ அம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சி அந்த முத்தம் கொடுத்து அந்த பறவைக்கும் அந்த குழந்தை ஒரு முத்தம் கொடுக்குதா, அப்படியே அந்த பறவைக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே பறந்து 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 போய் ஹாப்பி பிரின்ஸ் கிட்ட போய் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னோடனே ஹாப்பி பிரின்ஸ் வந்து தெரியும் தெரியும், நான் தான் இங்கேருந்தே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேனே, நீ வந்து கொண்டு போய் கொடுத்தது, அந்த அம்மா உனக்கு தேங்க்ஸ் சொன்னது, அவங்க சமைச்சி கொண்டு அந்த குழந்தைக்கு சாப்பாடு போட்டது, அந்த குழந்தை தேங்க்ஸ் சொன்னது எல்லாம் எனக்கு இங்கேருந்தே கேட்டுச்சு, இப்போ என் காதில் அப்படியே தேன் பாயிற மாதிரி இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அந்த ஹாப்பி பிரின்சஸ் சொல்லித்தான். இந்த நாள் இன்றைக்கி அப்படியே போயிடுச்சான், சரின்னு என்ன பண்ணுது அந்த ஸ்வாலோ, சரி இன்றைக்கி நான் இங்கேயே படுத்து தூங்கிட்டு நான் நாளைக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தோடு நான் போய் சேர்ந்துக்கிறேன். ஆமாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குறைவங்களும் கூட்டமாக தானே போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க இதை மட்டும் இங்கேயே நின்றுடுச்சேப்பா. ஆமாடா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எகிப்துக்கு போகிறாங்க, நான் மட்டும் உன்னை பார்த்தா அழகில் மயங்கி போய் இங்கேயும் நின்றுட்டேன், அட்லீஸ்ட் நாளைக்காவது நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு அன்னைக்கு அந்த சிலையோட காலடியிலே படுத்து தூங்கிடுச்சு. அடுத்த நாள் எழுந்தவுடனே இதுக்கு ஹாப்பி பிரின்ஸ்க்கு டாட்டா பை பை சொல்லிவிட்டு சரி நான் கிளம்புறேன் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே என்ன சொல்லுது இந்த ஹாப்பி பிரின்ஸு, ப்ளீஸ் ப்ளீஸ் நீ என் ஃப்ரெண்டு தானே, நீ என் ஃப்ரெண்டு தானே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண, இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் இறேன், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு போயேன் அப்படின்னு சொல்லுது. தூரத்துல ஒரு சின்ன ஓட்டு வீடு இருக்கா, அந்த ஓட்டு வீட்டுல வந்து ஒரு எழுத்தாளர், அவருக்கு வந்து குளிர் காயறதுக்கு கூட விறகு வாங்கறதுக்கு கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு குளிரில் நடுங்கிட்டு எழுதிட்டுருக்காரு, ஒரு ரொம்ப நல்ல எழுத்தாளர், அவர் சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லை அவருக்கு, அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டுருக்காரு, அவருக்கு நீ போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வரியா அப்படின்னு. அந்த ரூபியும் கொடுத்துருச்சு, இனி என்ன இருக்கா அதுக்கிட்ட? இதே கேள்வியை தான் சேலவும் கேட்டுச்சு, நீ தான் வாலில் அந்த ரூபியையும் கொடுத்துட்ட, இன்னும் என்னத்தை நீ கொடுக்க போகிற, எப்படி நீ அந்த எழுத்தாளருக்கு உதவி செய்ய போகிற அப்படின்னு கேட்டவுன்ன அந்த இது என்ன, அப்போ தான் அந்த ஹாப்பி பிரின்ஸோட உண்மையான குணம் வந்து எவ்வளோ அன்பானது அது அப்படின்றது தெரிய வருது ஸ்வாலோக்கு. இங்கே பாரு, நீ என் கண்ணில் ரெண்டு கண்ணுலேயும் அழகான அந்த நீல கல் இருக்குல்ல, சஃபேர் ப்ளூ ஸ்டோன் இருக்குல்ல, அந்த ஸ்டோனும் ரொம்ப விலை அதிகமுள்ள ஒரு ஸ்டோனு தான், அதை கொண்டு போய் ஒரு ஸ்டோனை நீ கொண்டு போய் அந்த எழுத்தாளருக்கு கொடுத்துரு. கண்ணு தெரியாதே அப்புறம்? ஆமாடா, அந்த சுவாலமும் அப்படி தான் சொல்லிச்சு, அது நான் பண்ண மாட்டேன், அது எப்படி உன் கண்ணை கொண்டு போய் யாராவது கொடுப்பாங்களா, உனக்கு கண்ணு தெரியாதே, இதை நான் எப்படி நான் செய்வேன் அப்படின்னு கேட்டவுன்னே அந்த ஹாப்பி பிரின்ஸ் வந்து இல்லை இல்லை பரவாயில்ல, நான் வந்து இங்கேயே தானே நிற்கிறேன் நான், எனக்கு ஒரு கண்ணு போனாலும் இன்னொரு கண்ணு இருக்குல்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாவம் அவர் குளிரில் நடுங்கி வெறச்சு போய் செத்துட்டாருனா என்ன பண்ணுறது, நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு ரொம்ப கெஞ்சி 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 கேட்டோன்னே சரின்னு அந்த பறவையும் என்ன பண்ணுச்சு, அந்த ப்ளூ ஸ்டோனை அப்படியே எடுத்துச்சு, அப்புறம் வீட்டு தொங்க முடியாமல் அப்படியே உட்காந்துருச்சா, அப்போ என்ன பண்ணோம் தூக்கிறதுக்கு, திருப்பி பாட்டு பாடும், என்ன பாட்டு பாடும்,
வெரி குட்ரா, சூப்பர்ரா. ஆ, எனக்கே உற்சாகம் வந்துடுச்சு. ஏன் டயர்டுமே போயிடுச்சு இப்போ. ஓகே, அப்படி பாட்டு பாடிட்டு அந்த ஸ்டோனை தூக்கிட்டு அந்த ரக்க மேலே வச்சுக்கிட்டு அப்படியே பறந்து 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 அந்த எழுத்தாளர் வீட்டுக்குள்ளே போய் அவர் மடி மேலே அந்த ப்ளூ ஸ்டோனை போட்டுருச்சு. அப்போ அந்த எழுத்தாளருக்குள்ள அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி இந்த ப்ளூ ஸ்டோனு சஃபேரா செய்து, இந்த குருவி உனக்கு எப்படி இந்த ப்ளூ ஸ்டோன் கிடைச்சிது, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த, யார் உனக்கு கொடுத்தா அப்படின்னு அதுக்கிட்ட கேட்குறாரு. ஒருவேளை என்னோடய எழுத்தில் மயங்கி என்னோடய வாசகர்கள் யாராவது ரொம்ப அன்பாக இதை வந்து அன்பளிப்பாக கொடுத்து விட்டுருக்காங்களோ, அந்த காலத்தில் புறா காலெலாம் லெட்டர் அனுப்புவாங்களே, அந்த மாதிரி என் வாசகர்கள் தான் யாரும் வந்து என் மேலே இருக்கிற அன்பால் இந்த கல்லை கொடுத்து விட்டுருக்காங்க போல் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்ப அப்படியே இந்த பறவையை மெதுவாக தடவி கொடுத்து, ரொம்ப நன்றி சின்ன பறவையே, நீ யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் போய் நன்றி சொல்கிறியா, நான் வந்து இந்த கல்லை விற்று அதில் கிடைக்கிற காசை வச்சு நான் வந்து என்ன நல்ல விறகு வாங்கி குளிர் காஞ்சி என் பசியெல்லாம் போக்கிட்டு நல்ல எனர்ஜெட்டிக்காக இன்னும் நிறைய புத்தகங்கள் நான் எழுத ஆரம்பிப்பேன், இந்த சமுதாயத்துக்கு தேவையான நிறைய புத்தகங்கள் நான் எழுத ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உம்மா அப்படின்னு ஒரு முத்தம் கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த பறவையும் அப்படியே சந்தோஷமாக பறந்து 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 வந்து ஹாப்பி பிரின்ஸ் கிட்ட, ஆ நான் வந்து என்னாச்சு தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்தவொடனே ஹாப்பி பிரின்ஸ் என்ன சொல்லிச்சு, ஆ எனக்கு தெரியும், நான் தான் இங்கேருந்தே பார்த்துட்ருக்கேனே அப்படி சொல்லிச்சா. ஆமாடா கரெக்டு, அப்படி தான் ஹாப்பி பிரின்ஸு, நான் இங்கேருந்து பார்த்தேன், அவரை வந்து எவ்வளோ சந்தோஷமாக உனக்கு நன்றி சொன்னாருன்றத நான் இங்கேருந்தே பார்த்தேன். அது நம்ம யாருக்காவது உதவி செஞ்சு அவங்களுக்கு அது ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது, அவங்க பசியை அது போக்கும் பொழுது அந்த குரலில் இருக்க சந்தோஷமே, அவங்க நன்றி சொல்கிற அந்த சந்தோஷமே, அந்த வார்த்தைகளில் இருக்க அந்த நிறைவே நமக்கு எவ்வளோ சந்தோஷத்தை தருது இல்லையா. இதை விட பெரிய சந்தோஷம் வேறு என்ன வேணும், எனக்கு ஒரு கண்ணு போனால் கூட பிரச்சனை இல்லை, அதை விட எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக, தேங்க்யூ மை ஃப்ரெண்டு, நீ குட்டி பறவையாக இருந்தாலும் எனக்கு நீ இவ்வளோ உதவி பண்ணியிருக்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுது அந்த ஹாப்பி பிரின்ஸு. அப்படியே இன்றைக்கும் பொழுது வந்து என்ன ஆகிடுச்சு, அன்னைக்கு பொழுதும் அங்கேயே குறைஞ்சிடுச்சு. ஆமாம், அந்த காலடியிலே படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கும் போதே அப்படியே அதுக்கு அப்படியே குளிரில் நடுங்கிட்டு எந்திரிக்குது அந்த ஸ்வாலோ பேர்டு. என்ன பண்ணுச்சு, ரக்கையை விரிக்கவே முடியல, அப்படியே விரைச்சி போயிருக்கு, அப்படியே மெதுவாக வந்து இப்படி விரிக்குது, இந்த கையை பக்கத்தை விரிக்குது, அந்த பக்கத்தை அப்படியே மெதுவாக விரிக்குது, விரித்து அப்படியே ஒரு உடம்பு வந்து ஒரு குலுக்கு குலுக்கி அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு வாங்கி அந்த உடம்புக்குள்ளே சூடை ஏற்றிக்குது. நல்லா ரக்கையெல்லாம் அப்படியே வந்து அடித்து 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 உடம்புக்கு நல்லா சூடை ஏற்றிக்கிட்டு ஹாப்பி பிரின்ஸ் கிட்ட, சரி நண்பா, நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், நீ வந்து எனக்கு இப்போ அது விடை கொடுக்குறியா, பை பை, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னோடனே ஹாப்பி பிரின்ஸும் ரொம்ப சோகமாயிடுச்சு. கேட்டதெல்லாம் செஞ்சிருச்சு இல்லை இது. ஆமாடா செஞ்சிருச்சு, அது தான் ஸ்வாலோவும் நினைக்குது, ஆனாலும் ஹாப்பி பிரின்ஸ் முகம் ஏன் வாடுது அப்படின்னு, என்ன ஆச்சு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குது ஸ்வாலோ. ஹாப்பி பிரின்ஸ் கேட்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக இன்னும் ஒரே ஒரு நாள் நீ இங்கே இறேன். அடக்கடவுளே, திருப்பியும் ஒரு நாளா? ஆமாடா, இன்னும் ஒரே ஒரு நாள் இறேன். அங்கே பாரு, தூரத்தில் அந்த ஆத்தங்கரையில் ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணெல்லாம் ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுது, அவங்க வீட்டில் 4 பொம்பளை பிள்ளைங்க, அவங்க அப்பா வந்து அவரும் உடம்பு சரியில்லாதவர், இந்த குழந்தைங்க போய் அந்த தீப்பெட்டி செய்கிறாங்க அவங்க வீட்டிலையே, அந்த தீப்பெட்டியெல்லாம் கொண்டு போய் விற்றுட்டு வந்து அந்த காசை கொண்டு வந்தால் தான் அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், அன்றைக்கி உள்ளையே வைக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து என்ன பண்ணிடுச்சு, கை தவறுதலாக அது கொண்டு வந்த தீப்பெட்டியை அந்த ஆற்றுல போட்டுருச்சு, எல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு, அந்த நனைஞ்சு போன தீப்பெட்டி யாராவது வாங்குவாங்களா, அதனால் அந்த குழந்தை பாரு பாவம் உட்காந்தா தேம்பி 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 அழுதுட்ருக்கு, ஐயோ எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா என்ன அடிப்பாரே, என் வீட்டில் எல்லோரும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்களே, சாப்பாடு கழி இல்லாமல் பட்னியாக கிடப்பாங்களே, நான் இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு ஓன்னு உட்காந்து அழுகுது அந்த குழந்தை, சின்ன பொண்ணு.
பாரு அந்த குழந்தைக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் நீ போயே அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வாயே அப்படின்னு சொல்லுது. எப்படி ஹெல்ப் பண்ணும், இருந்த ஒரு கண்ணையும் கொடுத்துருச்சு, வேற இன்னொருக்கு அதுகிட்ட கொடுக்கறதுக்கு. இதை தான் வந்து சுவாலவும் கேட்டுச்சு. நீ என்ன கொடுக்கறது, எப்படி ஹெல்ப் பண்ணுறது, ஏற்கனவே ஒரு கண்ணை நீ கொடுத்துட்ட, இன்னும் வேறு என்னத்தை நீ கொடுக்க போகிற அப்படின்னோடனே அந்த ஹாப்பி ப்ரின்ஸ் வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் என்னோடய இன்னொரு கண்ணு இருக்குல்ல அந்த இன்னொரு ப்ளூ சஃபேரை கொண்டு போய் அந்த குழந்தைக்கு கொடுத்துறேன். அச்சிச்சோ, ரெண்டு கண்ணை தெரியாமல் எப்படி அதை சர்வை பண்ணும், கண்ணே தெரியாமல் போயிடுமே. ஆமாடா, ஒன்று மாதிரி தான்டா அந்த சுவாலவும் பதறிச்சு. இதை மட்டும் நான் செய்யவே மாட்டேன், என்ன நினச்சிட்டு இருக்க நீ, உனக்கு ரெண்டு கண்ணும் தெரியலனா நீ எப்படி இருப்ப, நான் செய்ய மாட்டேன், நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சோம் அந்த ஹாப்பி ப்ரின்ஸில். ப்ளீஸ் எனக்காக இதை செய்ய, எனக்கு என்னத்துக்கு இப்போ கண்ணு, நான் வந்து சிலையாக தானே இந்த இடத்துல இருக்க போகிறேன். ப்ளீஸ் அந்த குழந்தை பாவம், அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து பட்டினியால் செத்தே போயிடுவாங்க, அந்த கல் வந்து வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அந்த கல்லை கொண்டு போய் ப்ளீஸ் கொடுத்துட்டு வாயேன், இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் எனக்கு நீ செய்ய அப்படின்னு ரொம்ப கெஞ்சிச்சு. அதுக்கு பாவமாக தான் இருக்குது. ஆமாம், இதே மாதிரி பாவம் பார்த்து தான் என்ன பண்ணிச்சு, சுவாலவும் அந்த இன்னொரு கண்ணையும் அப்படியே எடுத்து அப்படியே, ஆனால் வெயிட்டு தாங்க முடியாமல் திருப்பி இப்படி விழுந்த உடனே அந்த பறவை என்ன பண்ணணும், திருப்பி பாட்டு போடணும். என்ன பாட்டு? ஆமாடா, சூப்பராக பாடுறடா நீ. ஆமாம், இந்த பாட்டை பாடிட்டு அந்த கல்லை தூக்கி தன்னோட சிறகு மேலே வச்சுக்கிட்டு அப்படி பறந்து 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 போய் அந்த குழந்தைக்கு முன்னாடி போய் அது கை தோல் மேலே போய் உட்காந்துக்குது. அந்த அதோட கையில் வந்து அந்த கல்லை கொடுத்தவொடனே அந்த குழந்தைக்குல அந்த மின்னதெல்லாம் அந்த ப்ளூ கலரில் பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. இது என்ன இந்த கல், குட்டி பறவையே நீ யார், உனக்கு யார் இந்த கல்லை கொடுத்தா, இது வந்து ஏதோ ரொம்ப காஸ்ட்லியான கல் போல் இருக்கே அப்படின்னோடனே அந்த பறவை வந்து இது உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த சிறகை அடித்து அடித்து காட்டுது. அப்போ அந்த குழந்தைக்குல எனக்கா இது, ஏன் இதை நான் விற்று நிறைய காசு வந்துடும், எனக்கு நான் பணக்காரியாகிடுவேன், ஹை ஜாலி, நாங்கள் இனிமேல் பட்டினியே கிடக்க மாட்டோம், நாங்கள் வீட்டில் எல்லோரும் நாலு பேரும் இனிமேல் வந்து என்ன பண்ணுவோம், நல்லா ஸ்கூலுக்கு போவோம், நல்லா சாப்பிடுவோம், ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், ஐயா ஜாலி ஐயா ஜாலி அப்படின்னு அந்த பொண்ணு அங்கேயே டான்ஸ் ஆடி பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. ஐயா ஜாலி ஐயா ஜாலி ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. ஆவடா, நீ அந்த பொண்ணு மாதிரியே ஜாலி ஆயிட்டல. இப்படி தான் வந்து அந்த பறவை பறந்து போய் ஹாப்பி ப்ரின்ஸ் கிட்ட தோல் மேலே உட்காந்து நீ பார்த்துட்டல, சரி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை, அந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்ட்டு உன் காதில் அந்த சத்தம் கேட்டிருக்கோம். அந்த மனசில் இது சாலவும், ஆமாம் எனக்கு அந்த சத்தம் வந்து அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு, அந்த குழந்தை நான் இனிமேல் பட்டினியாக இருக்க மாட்டேன், நான் நல்லா படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த சத்தம் வந்து என் காதில் அப்படியே தேன் மாறி பாயுது. அந்த குழந்தை வந்து அந்த ஒரு பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சா அந்த குழந்தை மட்டும் வந்து உயராது, அந்த ஒட்டுமொத்த தலைமுறையுமே உயரும் இல்லையா, அவங்க வாழ்க்கையும் நல்லாயிடும் இல்லையா, இது நம்ம ஹெல்ப் பண்ணோம், அது எவ்வளோ நல்ல விஷயம் பார்த்தியா அப்படின்னோடனே அந்த சுவாலவும், ஆமாம் ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த ஹாப்பி ப்ரின்ஸ்க்கு இனிமேல் கண்ணு தெரியாது பாவம். ஆமாம், உன்ன மாதிரி தான் அந்த சுவாலவும் அந்த ஹாப்பி ப்ரின்ஸ்க்காக ரொம்ப வருத்தப்படுது. அப்போ ஹாப்பி ப்ரின்ஸ் சொல்லுது, சரி நண்பா, நீ எனக்கு எல்லா உதவியும் செஞ்சுட்ட, இனிமேல் வந்து நீ என்ன பண்ணலாம், நீ போகலாம், உன் ஃப்ரெண்ட்ஸை தேடி நீ போ, எகிப்துக்கோ இல்லை எந்த நாட்டுக்கு நீ போகணுமோ நீ போ, எனக்கு நீ இது வரைக்கும் செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அப்படின்னோடனே அந்த ஸ்வால ஒரு நிமிஷம் யோசிக்குது. அப்புறம் சொல்லுது, இல்லை நான் வந்து உன்னை விட்டுட்டு நான் தனியாக விட்டுட்டு நான் போக மாட்டேன், ரெண்டு கண்ணும் தெரியாமல் நீங்கள் தனியாக இருப்பேன், இப்படி ஒரு ஃப்ரெண்டை விட்டுட்டு இப்படி மற்றவங்களுக்காக தன்னிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி நிற்கிறியே, நீ உன்னை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன், இனிமேல் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிச்சு அந்த ஸ்வாலோ. அச்சிச்சோ பாவம், அப்புறம் என்னாச்சு? ஆமாம், அப்புறம் என்னாச்சு, அடுத்த நாள் காலையில் பார்த்தா அந்த ஸ்வாலோ வந்து அப்படியே விரைச்சி போயிருக்கு. அப்போ வந்து அப்படியே மெதுவாக ஒரு ஈன குரலில் வந்து, நண்பா நான் உன்னை
உன்னை விட்டுட்டு போக போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்கில் ஓ பரவாயில்லையே, நீ என்னை விட்டுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போறியா, நீ போயிட்டு வா, அந்த குளிர் உன்னால் தாங்க முடியாது, நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னுச்சு. இல்லை நண்பா, நிஜமாகவே என்னால் அந்த குளிர் தாங்க முடியல, நான் வந்து என்னோட உயிர் போக போகுது. ஆமாம், அந்த பறவை வந்து நான் சாக போகிறேன், நான் உன்னை விட்டுட்டு போகிறேன்றது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அழுகுது அந்த பறவை. அப்படியே அதோட உயிர் பிரிஞ்சிருச்சு. அதை கேட்டவுடனே அந்த ஹாப்பி ப்ரின்ஸோட இதயமே அப்படியே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது அப்படியே என்ன ஆச்சு, செதஞ்சு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதோட உடம்பெல்லாம் வந்து செதஞ்சு போய் என்ன ஆயிடுச்சு, அந்த பறவையும் செத்து போச்சு, அந்த சிலையும் வந்து என்ன ஆயிடுச்சு, செதஞ்சு போச்சு. அப்போ வந்து அந்த ஊரில் இருக்க பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த சிலையை சுற்றி பார்க்குறாங்க. என்ன இந்த சிலை எவ்வளோ அழகாக இருந்தது, ஹாப்பி ப்ரின்ஸ் சிலை. இப்போ அந்த கை வாலும் அசிங்கமாகிடுச்சு, அது கண்ணெல்லாம் போயிடுச்சு, அப்படியே உடம்பே ஒரு மாதிரி சிதிலம் அடைஞ்சு போயிடுச்சே, இது வந்து நகரத்தோட அழகியே கெடுக்குது, இது இதை கொண்டு போய் என்ன பண்ணிடுங்க, காயிலாங்கடைக்கு போட்டுருங்க, இதை உருக்கிருங்க அப்படின்ட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு, சரி இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்தவொடனே ஆளாளுக்கு என்ன சொல்கிறாங்க, இங்கே எனக்கு செலவைங்க, இங்கே எனக்கு செலவைங்க அப்படின்னு எல்லாம் ஆளாளுக்கு போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ம், நம்ம ஊர் அரசியல்வாதிங்க மாதிரி தானா, எந்த காலத்துலேயும் மாற மாட்டாங்களே. ஆமாடா, அரசியல்வாதிக எந்த காலத்துலேயும் மாற மாட்டாங்க, எந்த நாட்டிலையும் மாற மாட்டாங்க, அவங்கெல்லாம் ஒரே மாதிரி தான். சரி ஓகே, அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்களே. இப்போ இந்த சிலையை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, காயிலாங்கடையில் போட்டு அதை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்னஸில் போட்டு உருக்கிட்டாங்க. உருக்கினாலும் மற்ற உடம்பெல்லாம் உருகிடுச்சு, ஆனால் அந்த ஹார்ட் மட்டும் என்ன ஆகலை, உருகவே இல்லை. ம், அவ்வளோ நல்ல இதயம் அதுக்கு இல்லை, அந்த ஹார்ட்டுக்கு அழிவே இருக்காது. ஆமாம், அதை அப்படியே உருகாமல் அப்படியே கெட்டியாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஃபர்னஸில் வேலை செய்கிறவங்க, இது எதுக்கும் உதவாது, இதை தூக்கி என்ன பண்ணுங்கள், குப்பையில் போட்டுருங்க அப்படின்னு கொண்டு போய் குப்பைத்தொட்டியில் போட்டாங்க. அந்த குப்பைத்தொட்டியில் பார்த்தா அதுக்கு பக்கத்துலேயே அந்த செத்துப்போன அந்த குருவியும் கிடக்குது. இந்த ரெண்டும் இந்த பூமியில் இப்படி இருக்கா. இந்த நேரத்தில் வானத்தில் என்ன ஆச்சு தெரியுமா அவனுக்கு? என்ன ஆச்சு, வானத்தில் யார் இருக்கா? யார் இருக்கா கேள்வியில் அவனுக்கு. ஆமாம், மோட்சத்தில் கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஏஞ்சல்ஸ் இருக்காங்கல்ல வானத்தூதர்கள், அவங்க கிட்டலாம் ஒரு போட்டி வைக்கிறாரு. யார் கீழே பூமிக்கு போய் உலகத்திலேயே ரொம்ப அழகான ரெண்டு விலை மதிப்பில்லாத பொருட்களை கொண்டு வரீங்களோ பார்க்க போகிறேன் நான் அப்படின்னு சொல்லி அவங்க தூதர்களெல்லாம் ஏஞ்சல்ஸ் எல்லாம் பூமிக்கு அனுப்புகிறார். எல்லா ஏஞ்சல்ஸும் பூமி ஃபுல்லாக சுற்றுறாங்க. என்ன எடுத்துட்டு வந்தாங்க, என்ன கண்டுபிடிச்சாங்க? எல்லா ஏஞ்சல்ஸும் போய் உலகம் ஃபுல்லாக பூமி ஃபுல்லாக சுற்றி 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 எது எதோ ரொம்ப விலை மதிப்பில்லாத பொருட்கள், பொன்னு, வெள்ளி, வைரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம், ஏதோ நிறைய காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டை எடுத்துகிட்டு போய் கடவுள்கிட்ட, இந்தாங்க கடவுளே உங்களுக்கு இது என்னோட காணிக்கை, இது என்னோட பரிசு அப்படின்னு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பொருளை கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ஏஞ்சல் மட்டும் என்ன பண்ணுது, இப்படி கையை மூடி வச்சுக்கிட்டு ஏதோ ரெண்டு பொருளை வச்சுருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற ஏஞ்சல்ஸ் எல்லாம் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. இதை போய் நீ தூக்கிட்டு வந்திருக்கே, கடவுள் உன்னை திட்ட போகிறாரு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வச்சுருந்தது அந்த ஏஞ்சல் மட்டும்? அதுதான் சீக்ரெட்டு சொல்கிறேன் இரு. அப்போ கடவுள் வந்து எல்லா பொருளையும் பார்த்துட்டு அதை அப்படியே வந்து தள்ளி 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 ஓரமாக தள்ளி தள்ளி விடுறார். எதுவுமே அவருக்கு திருப்தியாக இல்லை. அப்படியே சுற்றி பார்க்குறாரு. அந்த ஏஞ்சல் மட்டும் கையில் எதையோ மறைச்சி வச்சுருந்ததில் அதை கூப்பிட்டு கேட்குறார், நீ என்ன வச்சுருக்க உன் கையில் காட்டு அப்படின்னோடனே அந்த ஏஞ்சல் வந்து கையை விரித்து காட்டுது. அங்கே என்ன இருக்கும் கெஸ் பண்ணி பார்க்கலாம். நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸோட இதயமும் அந்த பறவையும் தானே. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே, புத்திசாலிடா நீ. ஹாப்பி ப்ரின்ஸோட அந்த இதயமும் அந்த பறவையோட அந்த செத்துப்போன உடலும் தான். ஓகே, கடவுள் பார்த்துட்டு, ஆஹா இதுதான் உலகத்திலேயே அழகான விலை மதிப்பில்லாத ரெண்டு பொருட்கள், நீ தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்க, இந்த ரெண்டு பொருட்களும் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ஏற்ற ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பரிசு பொருள் அப்படின்னு கடவுள் வந்து மகிழ்ந்து அந்த ஏஞ்சலுக்கு
நிறைய ஆசீர்வாதங்களை பிளஸ்ஸிங் கொடுக்கறாரு. ஏன் அந்த ஏஞ்சலுக்கு மட்டும் கொடுத்தாரு? ஆமா, நீ சொல்லு பார்க்கலாம். ஏன்னா அந்த ஹாப்பி பிரின்ஸ் வந்து தன்னோட கண்ணு தன்னோட உயிர் எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. மற்றவங்களுக்காக தான் கிட்ட இருந்த ரூபி எதையுமே தனக்குன்னு வச்சுக்காம மற்றவங்களுக்காக மற்றவங்க கஷ்டப்படுறவங்களுக்காக கொடுத்துச்சு. கரெக்ட், சூப்பராக சொன்ன. அப்புறம் அந்த பறவை நண்பனுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக தன்னோட உயிரையும் குளிரையும் பொருட்படுத்தாம என்ன பண்ணிச்சு, எல்லாருக்கும் போய் போய் உதவி செஞ்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் செய்யறதுனால தன் உயிரையே விட்டுருச்சு. ஆமாம், மற்றவங்களுக்காக தன்னோட உயிரையே ரெண்டு பேரும் கொடுத்தாங்க ஹாப்பி பிரின்ஸ். மற்றவங்களுக்காக தன்னுடைய விலை மதிப்பில்லாத பொருட்களை கொடுத்துச்சு. அந்த பறவை வந்து தன்னோட உயிரையே கொடுத்துருச்சு இல்லையா. ஸோ அந்த ரெண்டு பொருள் தான் விலை மதிப்பில்லாத பொருள். ஜீசஸ் கிரைஸ்டும் வந்து கடவுளோட மகனாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களுக்காக தன்னுடைய விலை மதிப்பில்லாத உயிரையே வந்து கல்வாரி சிலுவை பலியாக கொடுத்தாருல்ல. இந்த உலகத்து மக்கள் மேலே அவருக்கு எவ்வளோ அன்பு இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பறவையும் அந்த சிலையும் தன்னுடைய உயிரையே மதிக்காமல் பொருட்களை பெருசாக நினைக்காமல் மற்றவங்களுக்காக கொடுத்துச்சு. அப்போ கிறிஸ்மஸ் உண்மையாலுமே கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது நம்ம பெருசாக ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு போடுறதுலையோ நகைகள் வாங்கி மாட்டிக்கிறதுலையோ கேக்கு செய்கிறதுலையோ ஸ்வீட் செய்கிறதுலையோ கிடையாது. மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, அதுவும் இப்ப கொரோனா டைம்ல எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலாம்ல. கரெக்ட்டா, இதுதான்டா சூப்பரான கிறிஸ்மஸ் மெசேஜ். நம்ம எங்கே தேடி போய் உதவி செய்வேனா, நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கஷ்டப்படுற ஏழைங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை நம்மளால என்ன உதவிகள் நமக்கு அவங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த உதவிகளை நம்ம செய்யலாம். அது உணவுப் பொருளாகவோ இல்லை வேறு ஏதாவது பொருட்களாகவோ அவங்களுக்கு தேவையான திங்ஸை வாங்கி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு பண வசதி இல்லைன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான உதவிகள் செய்யலாம். ஃபிசிக்கல் ஹெல்ப்பு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நல்ல வார்த்தைகளை மற்றவங்களோட பகிர்ந்துக்கலாம். இனிமையான நட்பு வெறவு வச்சுக்கலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாலே அதுவே வந்து நம்ம மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய மிக சிறந்த உதவி. என்ன நம்மளால் முடியுமோ அந்த உதவியை இந்த கிறிஸ்மஸில் நாம் எல்லாரும் செய்யலாம். அதுக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அவர் கடவுள் தான். அப்போ அவர் சொன்ன அந்த அன்பு பகிர்வு இரக்கம் இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்குமான கிறிஸ்மஸ் மெசேஜ் தான் இல்லையா. எல்லாரும் நீங்களும் உங்க பக்கத்துல இருக்கிறவங்களோட உங்களுடைய அன்பை ஷேர் பண்ணிக்கோங்க, கேர் பண்ணிக்கோங்க,